எங்க தாத்தா ஊர்ல இருந்து ஆக்டோபஸ் அனுப்பி இருக்காருங்க. என்ன இது ஹோக்காய்டோல இருந்து இந்த பார்சல் வந்திருக்கு? இதுக்குள்ள என்ன இருக்கும்? ஒருவேளை மீன் இருக்குமோ? என்னது இது? என்ன வந்திருக்குமா? உங்க தாத்தா அனுப்பி வச்சிருக்காரு. இதுக்குள்ள மீன் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இது? என்ன இது? என்ன இப்போ தரந்தாச்சு? என்ன இது? அசைது உள்ள தண்ணி இருக்கு, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா. ஹலோ, நான் மெச்சனகர பேசுறேன். ஹலோ, நான் தாமா பேசுறேன். எப்படிமா இருக்க? ரொம்ப நல்லா இருக்கு மாமா. ஆக்டோபஸ் வந்து சேர்ந்ததா? வந்துருச்சு, இப்பதான் வந்துச்சு. நானும் அவர்கிட்ட பேசுறேன். என்கிட்ட போன குடுங்கம்மா, சீக்கிரம் குடுங்க குடுங்க குடுங்க. ஹலோ தாத்தா, இப்ப எங்க இருக்கீங்க சொல்லுங்க. உன்னோட பாட்டியோட நான் ஹோக்காய்டோ வந்திருக்கேன்பா. நான் அனுப்புன ஆக்டோபஸ் வந்து சேர்ந்தது இல்ல? ரொம்ப பெருசா இருக்கு, பயங்கரமாவும் இருக்கு. இருக்கிறதுலயே பெருசா பார்த்து செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அது பாக்கிறதுக்கு நல்ல அழகா இருக்குல்ல? ஆனா இந்த ஆக்டோபஸ் நாங்க வச்சுக்கிட்டு என்ன பண்றது? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஓ அப்படியா? சரி மாமா, நான் போனை வச்சிடுறேன், அப்புறமா பேசலாம் தாத்தா. பை பை. இப்ப இந்த ஆக்டோபஸ் வச்சு என்ன பண்ணலாம்? ஆக்டோபஸ் எங்க போச்சுமா? காணுமே, இது எங்க போச்சுன்னு தெரியலையே. இந்த ஈரத்தை பார்த்தா அது இந்த பக்கமா தான் போயிருக்கு. அப்படின்னா அது லிவிங் ரூம்ல தான் இருக்கும். இதுக்கப்புறம் எங்க போயிருக்கு? ஹிமாவரி ஆக்டோபஸ் பாத்தியா? என்ன இதுக்குள்ளயா? அது இங்கதான் எங்கேயாவது இருக்கும், அத நம்ம கண்டுபிடிச்சாக்கணும். ஆனா அது பிரிட்ஜ் கடையில போயிருந்தா அத நம்ம எப்படி புடிக்கிறது? அத கையில புடிச்சா நழுவி ஓடிடுமே. எங்க யோசினாக்காமே சொல்லிருக்காங்க, ஆக்டோபஸ்க்கு இருட்டான இடம் தான் ரொம்ப பிடிக்குமா. ஏன் இப்படி கத்துற? கொஞ்சம் பின்னாடி பாருங்க, பின்னாடி பாருங்க, சீக்கிரம் பின்னாடி பாருங்க. பின்னாடியா? பின்னாடி என்ன? அதை விடாத சிஷன் புடி. கொஞ்சம் வெளியே வர முடியுமா? அந்த ஆக்டோபஸ் என் மூஞ்சில என்ன பண்ணிருக்கு பாருங்க. ஆமா அம்மா, எங்க எதுக்காக இந்த பிளாக் செல்ல இப்படி தள்ளி விட்ட? ஷின்சான் மறந்துட்டேன், நான் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருப்பேன். என்னமா என்ன வச்சு விளையாடி பாக்குறீங்களா? ஆமா, உன் முகத்துக்கு என்னாச்சு? அந்த ஆக்டோபஸ் ரொம்ப பயங்கரமானது, அதனால இந்த ஸ்டாக் ரூம்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாமா? என்னால அதெல்லாம் பண்ண முடியாது, நீ ஏன் உள்ள போய் பண்ணு போ. உன்னால மட்டும்தான் அதெல்லாம் முடியும். மறுபடியும் நானு இங்க பாரு செஞ்சானே, அதை புடிக்க தேவையில்லை. இந்த ரூம் விட்டு வெளியில அனுப்பிடு. ஓகே ஆபிசர். நீ அதை வெளியில அனுப்பிடுறதும் நான் இதுல புடிச்சிடுவேன். இந்த தடவை நம்ம புடிச்சே ஆகணும். உனக்கு ஒண்ணு ஆகல செஞ்சான். அது வெளியில வருது செஞ்சான். நான் விட போறதில்ல. அச்சோ உள்ள போதே, உன்ன நான் விட மாட்டேன். இந்த விளையாட்டுக்கு நான் வரல. இது என் கைய புடிச்சுக்கச்சு. கைய விடு, கைய விடு. அம்மா அம்மா, அசியாமா அப்படியே இருங்க, நான் அதை பிடிக்கிறேன், இருங்க. சரி சரி, நான் கைய அசிக்கல, கீழே இறங்கிடாத. இந்த இடத்தை விட்டு உன்னால போக முடியாது. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப அதை பிடிக்க போறோம். ஓகேவா? உள்ள வா, அதை நாம பிடிக்கலாம். ஜோக்கிரதையா ரிஷன்சான், அது ரொம்ப பொல்லாதான் இருக்கு. எனக்கு தெரியும், இந்த தடவை விட்டுறது ஷின்சான் புடிச்சிடு. என்ன ரைட் விடுங்க. பயப்படாத ஹீமா, வரை நான் உன்னை காப்பாத்துறேன். 1 2 3 அதை புடிக்கலாம். என்ன நடக்குதுங்க? நான்
ரொம்ப பயங்கரமானதா இருக்கே, இத எப்படி நான் பிடிக்கிறது? நல்ல வேளை இன்னைக்கு என் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஷீரோ வேண்டாம். இங்க என்னதான் நடக்குது? ஹாரி அதை புடிங்க, விட்டுறாதீங்க. இரு இரு, ஒரே அமுக்கா அமுக்கிடுறேன். அட இது அப்பாவோட டெக்னிக். ஷீரோ இப்ப போட போது சடன் பிரேக். அப்ப அசத்திட்டாரு இல்லாமா? எல்லாம் ஒரு ஷூவோட மகிமை. நல்ல வேளை தப்பிச்சோம். ஆமா, ஷீரோ எதுக்காக இப்படி ஓடி வந்தது அத கேக்குறீங்களா? மாமா மறுபடியும் எதையோ அனுப்பி இருக்காரு. ஹலோ, மிச்சை நகர பேசுறேன். என்னமா, நான் அனுப்பி வச்சது வந்ததா? வந்துருச்சு மாமா, இப்பதான் வந்தது. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இந்த தடவை நான் உனக்கு மூணு நண்டு அனுப்பி வச்சிருக்கேன். அந்த மூணு நண்டும் ரொம்ப பயங்கரமா இருக்கு, அதனால ஜாக்கிரதையா பாத்து நடந்துக்க. இத பத்தி சொல்றதுக்காக தான் நான் உனக்கு போன் பண்ணேன். நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது.